வணக்கம் நண்பா. எந்த ஒரு ஆப் இல்லாமல் உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸுக்கு வந்து இது மாதிரி பாடல்களை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இதை ஒரு இமேஜுக்கு செட் பண்ணலாம், இல்லாட்டா வந்து ஒரு நாலஞ்சு இமேஜை வந்து போட்டு அதுக்கும் நீங்கள் வந்து பாட்டை வந்து செட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா எந்த ஆப்பும் தேவைப்படாது. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபோனில் உள்ள இந்த கூகுள்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் ஃபோட்டோவில் போயிட்டு இந்த கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த கூகுள் ஃபோட்டோஸ் மேலே அப்படி கிளிக் பண்ணிங்க. கூகுள் ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் ட்ரிக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அது மேலே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் தெரியும், இந்த ப்ளஸ் மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலுக்கு கீழே வந்து எங்கள் லைக் பட்டன் தெரியும், அது மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. இது மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மூவின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த மூவின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிரியேட்டிங் மூவின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் ஆனில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. மொபைல் டேட்டா இல்லாட்டா வந்து ஒய்ஃபை ஏதாவது ஒன்று ஆனில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இது மாதிரி பார்த்துக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இன்செர்ட் கிளிப்னு சொல்லிட்டு இருக்குது, நீங்கள் கிளிப் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம் இமேஜஸை. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு எவ்வளோ டூரேஷன் வேணுமோ அவ்வளோ டூரேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ டூரேஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். பெருசாக வேணா பெருசாக, சின்னதாக வேணுன்னா சின்னதாக, நீங்கள் அதாவது நீளமாக வேணுமா இல்லாட்டா வந்து கம்மியாக வேணுமா, வீடியோ எவ்வளோ நேரம் உங்களுக்கு ப்ளே ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து எங்கள் இமேஜை செட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மை மியூசிக்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா மியூசிக் வந்து இங்கே காமிக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்குதோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ராயல்டி ஃப்ரீ மியூசிக் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து சினிமா பாடல்கள் நான் பயன்படுத்தினா எனக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த ராயல்டி ஃப்ரீ மியூசிக் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய ஃபோட்டோவில் சாங் வந்து செட் ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு, ஸ்லைட் ஷோவும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரிப்பேரிங் ஃபைல்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் வந்து டேட்டா ஆனில் தான் பார்த்துக்குங்க. இது மாதிரி ப்ரிப்பேரிங் ஃபைல் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்துட்டு போயிடுங்க. ஒரு நிமிஷம் இது மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூணு மார்க் எடுத்து பாருங்கள். இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இது டவுன்லோடே ஆகிட்டுருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மூவி ரெண்டாக இருந்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். அது மேலே கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சிம்பிளான ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.